இன்றைய புனிதர் கொரியா நாட்டு மறைசாட்சிகள் புனித ஆண்ட்ரூ கிம் தேகோன் மற்றும் புனிதர்களான பவுல்சோஸ் காசாஸ் தோழர்கள். கொரிய நாட்டு தலைவர்கள் தலைமுறை தலைமுறையாக வெளிநாட்டவருடன் தொடர்பு தேவையற்றது என்ற நிலையில் வாழ்ந்தனர். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மெல்ல மெல்ல திருமறை வேரூன்றத் தொடங்கியது. திருச்சபையின் வரலாற்றிலேயே இல்லாத முறையில் இங்கு திருமறைக்கு வித்திட்டவர்கள் பொது நிலையினரே என்பது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இந்த நாட்டில் 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் பரவலாகவே வேத கழகம் நடந்து வந்தது. கிபி 1801 நாடு முழுவதும் வேத கழகம் பரவியது. சைனாவை சேர்ந்த ஒருவர் துணிவுடன் கொரியாவுக்குள் நுழைந்தார். இவர் வேத சாட்சி முடிபெற்றால் அதன் வழியாக திருமறை பரவும் என்று நம்பினார். கிபி 1801 மே 31ஆம் நாள் அவர் கொல்லப்பட்ட பிறகும் வேத கழக தீ பற்றியெறிந்தது. கிபி 1984 திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் சோல் நகரில் 103 பேருக்கு புனிதர் பட்டம் அளித்தார். ஆனால் 8000 மறைசாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இந்த 103 பேரும். 12 ஆண்டுகள் வரைக்கும் நீடித்தது இந்த வேத கழகம். நாளடைவில் அரசு நிர்வாகத்தில் முன் சொன்ன கெடுபிடி தளர்த்தப்பட்டது. அப்போது மீண்டும் கிறிஸ்தவம் ஓரளவு கொடிகட்டி பறந்தது. 2 பிரெஞ்சு குருக்கள், 1 ஆயர் தலை வெட்டப்பட்டு இறந்தனர். 7 ஆண்டுகளுக்கு பிறகு மறைசாட்சியான இக்னேசியஸ் கிம் என்பவரின் மகன் ஆண்ட்ரூ கிம் 1300 மைல் தூரம் பயணம் செய்து சைனாவில் மெக்காவோ நகரிலிருந்த குருமடத்தில் படித்தார். 6 ஆண்டுகள் கழித்து ஷாங்காய் நகரில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் தாயகம் திரும்பினார். மேலும் மறைப்பணியாளர் பலரை கொரியாவுக்கு கொண்டு வர திட்டமிட்டார். அப்போது பகைவர் கையில் சிக்கிக்கொள்ளவே சோளுக்கருகில் தம் 45ஆம் வயதில் அவரது தலை வெட்டப்பட்டு மறைசாட்சி முடிபெற்றார். கிபி 1839 இறந்த மறைசாட்சிகளில் திருமணமாகாத 26 வயது கொலும்பா கிம் என்ற ஒரு பெண்ணும் இருந்தார். சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அவர் உயிர் துறந்தார். அவரின் சகோதரி ஆக்னஸும் அவ்வாறே உயிர் நீத்தார். இருவரின் தலைகளும் வெட்டப்பட்டன. 13 வயது சிறுவன் பீட்டரின் தசைகள் கிழிந்து துண்டு துண்டாக தொங்கும் அளவுக்கு வதைக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இன்று கொரியாவில் கத்தோலிக்கர் எண்ணிக்கை 1.7 மில்லியன் ஆகும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் பெயரளவில் கிறிஸ்தவராக இல்லாமல் கிறிஸ்துவை அறியாதவர்களிடம் கிறிஸ்துவை அறிவிப்பவராக இருப்போம். ஆமேன்.